சம்பவக்காரர் ஸ்டாலின். ஆம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பிரதமர் மோடி கலந்து கொண்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைப்பதற்கான விழாவில் சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு, திராவிட மாடல் ஆகியவை குறித்து பிரதமர் மோடி முன்னிலையிலேயே ஆற்றிய உரைதான் இன்று இந்தியா முழுமைக்கும் பேசு பொருளாக உள்ளது. அவரை சம்பவக்காரர் ஸ்டாலின் என சொல்லவும் வைத்திருக்கிறது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நேற்று பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவும் சில திட்டங்களை தொடங்கி வைக்கும் விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் இன்ன பிற ஜனநாயக சக்திகளும் ஒன்றிய பிஜேபி அரசின் தமிழ்நாட்டுக்கு எதிரான மக்கள் விரோத மத ரீதியிலான மக்களை பிளவுபடுத்தும் செயல்பாடுகளை கண்டித்து கோ பேக் மோடி என கருப்பு பதாகைகளை ஏந்தி கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு மோடியின் வருகைக்கு எதிராக போராட்ட களத்தில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடியின் வருகையை முன்னிறுத்தி கோ பேக் மோடி என கூறி போராட்டத்தில் ஈடுபடாதது ஏன், இப்போது மட்டும் தமிழ்நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லையா பிஜேபியும் பிரதமர் மோடியும், ஒன்றிய அரசுடன் இணக்கமாக செல்ல நினைக்கிறதா திமுக என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் திமுக எதிர்ப்பாளர்கள் பலர் பேசி வந்தனர். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கும் வண்ணம் தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் எப்போதும் சமூக நீதி தளத்தில் பயணிப்பவர்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இருந்தது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். மேலும் இந்திய ஒன்றிய அரசின் பிரதமர் மோடியை மேடையில் அமர வைத்துக் கொண்டே மாநில சுயாட்சி, திராவிட மாடல், சமூக நீதி என்பது குறித்தெல்லாம் பிரதமருக்கு பாடம் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கின்றனர் அவர்கள். இது தொடர்பாக மேலும் பேசும் அவர்கள், நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரையானது மிக நேர்த்தியாகவும் நுட்பமாகவும் அமைந்திருந்தது என்கின்றனர். சித்தாந்த ரீதியில் பிஜேபிக்கு எதிராக நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு நலனுக்காக ஒன்றிய அரசோடு இணைந்து செயல்பட தயாராகவே இருப்பதாகவும், ஆனால் மாநில உரிமைகளில் தமிழர் நலனில் ஒருபோதும் திமுக சமரசம் செய்து கொள்ளாது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு நேரடியாக அதே சமயம் மிகுந்த அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். மேலும் இந்தியா என்பது ஒரு தனித்த தேசமல்ல, அது மாநிலங்கள் பல இணைந்த ஒன்றியம்தான் என அழுத்தமாகவே பிரதமர் மோடிக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவரது உரையில் மொத்தம் 14 முறை ஒன்றிய அரசு என்கிற வார்த்தை இடம்பெற்றிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதேபோல் தமிழகத்தின் வளர்ச்சி தனித்துவமானது என குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், அது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, சமூக நீதி, பெண்களின் முன்னேற்றம், சமத்துவம் உள்ளிட்ட எல்லாவற்றையும், அதாவது அனைவருக்குமான வளர்ச்சியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி என குறிப்பிட்டு பேசியதோடு இதையே நாங்கள் திராவிட மாடல் என குறிப்பிடுகிறோம் என்றார் பெருமிதத்துடன். அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு நிதி ஆதாரத்திற்கு தமிழ்நாடு எந்த அளவிற்கு உதவுகிறது என்பதையும் புள்ளி விவரத்தோடு விவரித்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒன்றிய அரசின் ஜிடிபியில் 9.22%, ஒன்றிய அரசின் மொத்த வருவாயில் 6%, மொத்த ஏற்றுமதியில் 8.4%, ஜவுளி ஏற்றுமதியில் 19.4%, கார் ஏற்றுமதியில் 32.5%, தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 33% என தமிழ்நாடு பங்களிப்பு செலுத்துகிறது. ஆனால் ஒன்றிய அரசோ அதன் மொத்த வரி வருவாயில் வெறும் 1.21% மட்டுமே தமிழகத்திற்கு தருகிறது. இது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியை மேடையில் வைத்தே மோடிக்கு எழுப்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மாநிலங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிய அரசின் வருவாய்க்கு பங்களிக்கிறதோ அதே அளவுக்கு அவற்றுக்கு பங்கிட்டு தொகையை கொடுங்கள் எனவும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவை தொகையான 14,006 கோடி ரூபாயை விரைவாக விடுவியுங்கள் எனவும்
பிரதமர் மோடியை நேரடியாக வலியுறுத்தி இருக்கிறார். ஆக திமுக எப்போதும் அதன் அடிநாத கொள்கையான மாநில சுய ஆட்சியிலிருந்து இம்மியளவும் அடிபுரளாது என்பதையே முதலமைச்சரின் நேற்றைய பேச்சு உணர்த்துவதாக தெரிவிக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். அது மட்டுமல்லாது, மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வினை ரத்து செய்திட வேண்டும், கச்சத்தீவு மீட்பு என்பன குறித்தும், அதேபோல் தமிழை இந்திக்கு இணையாக இந்திய நாட்டின் அலுவல் மொழியாகவும் நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாகவும் ஆக்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். ஒன்றிய அரசின் சார்பில் சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறோம் என்ற பெயரில் திட்டங்களை தொடங்கிவிட்டு அதை மாநில அரசுகளின் நிதி ஆதாரங்களை கொண்டு செயல்படுத்தும் வகையில் ஒன்றிய அரசு கைவிடுவது, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களை சுரண்டி பிற மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பது உள்ளிட்ட விவகாரங்களையும் தொட்டு பேசியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆக தமிழ்நாடு முதலமைச்சரின் நேற்றைய பேச்சு திராவிட முன்னேற்ற கழகமும் அது நடத்துகிற தமிழ்நாடு அரசும் எப்போதும் மாநில சுயாட்சியை தமிழர் உரிமைகளை காக்கின்ற அரசாகத்தான் இருக்க போகிறது என்பதை வெளிக்காட்டி இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். அதே சமயம் ஒன்றிய அரசு என்கிற முறையில் உங்களோடு இணைந்து செயல்பட தயார், ஆனால் உங்கள் சித்தாந்தம் ஒரு சாராருக்கானது, எங்கள் சித்தாந்தம் அனைவருக்குமானது என்பதையும் முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டி விட்டார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். விழா மேடையில் குறியீட்டுக்கும் பஞ்சமில்லை. நலத்திட்டங்களை பெறும் பயனாளிகளில் ஹிஜாப் அணிந்து சிறுபான்மையின சகோதரி ஒருவர் நலத்திட்டங்களை பெறும் வகையில் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்றைய நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சு வைரலாகி கொண்டிருக்க இந்தியா முழுமைக்கும் அவரது ஆங்கில பேச்சும் அதை பிரதமர் மோடி கவனமாக கேட்டுக்கொண்டிருப்பதும் தீயாக பரவியிருக்கிறது. இது குறித்து கழக உடன்பிறப்புகளுடன் நாம் தகவல்கள் சேகரிக்க பேசிய போது அவர்கள், எங்கள் தலைவர் கோபேக் மோடி சொல்லவில்லை, மாறாக கம் வித் ஆன்சர் மிஸ்டர் மோடி என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று பெருமையாக பதிலளித்தனர். சரி, வெங்கையா நாயுடு வருகிறாரே, அவர் ஏதும் பதில்களோடு வருவாரா, அதற்காக ஏதும் காத்திருக்கிறீர்களா என்று நாம் அடுத்த கேள்வியை வைத்த போது, வெங்கையா நாயுடுக்கு இப்போது இருக்கும் நெருக்கடிக்கு அவர் நிச்சயம் எங்களை பகைத்தோ எங்களுக்கு எதிராகவோ எந்த கருத்துக்களையும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை, அப்படி பேசினால் அதற்கு தக்க பதிலடியை திமுக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே சமயம் தமிழ்நாட்டின் உரிமைகளை விழா மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டதை பொறுக்க முடியாமல் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலையோ, முதலமைச்சர் விழாவில் அரசியல் செய்கிறார், பிரதமரை மேடையில் வைத்துக் கொண்டே இப்படி பேசலாமா என கதறி இருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவிக்கும் அரசியல் விமர்சகர்களோ அண்ணாமலையின் இந்த பேச்சிற்கான காரணமே வேறு. விழாவில் ஒவ்வொரு முறை முதலமைச்சர் பெயரையும் கலைஞர் பெயரையும் குறிப்பிடும் போதெல்லாம் பொதுமக்களின் ஆரவாரத்தில் ஒட்டுமொத்த நேரு உள் விளையாட்டு அரங்கமே அதிர்ந்து நிறைந்தது. அவ்வளவு ஏன், வரவேற்புரை ஆற்றிய எல் முருகன் பிரதமர் மோடி என்றும் ஆளுநர் ரவி என்றும் குறிப்பிடும் போது அமைதியாக இருந்த அரங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே என்று குறிப்பிட்ட போது ஒட்டுமொத்தமாய் ஆர்ப்பரித்து தீர்த்தது. எல் முருகனால் அதற்கு மேல் பேச முடியாமல் போனது. ஆக நேற்று உலக அளவிலும் கோபேக் மோடி ட்ரெண்ட் ஆனது. விழாவிலும் பிஜேபியினரை உற்சாகப்படுத்த ஆள் இல்லை. பிஜேபியினரால் அழைத்து வரப்பட்ட கூட்டமும் திமுகவினரோடு பொதுமக்களோடு சேர்ந்து கொண்டு முதலமைச்சருக்காக ஆர்ப்பரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதை சுட்டிக்காட்டி விழா முடிந்ததும் மோடியால் அண்ணாமலைக்கு டோஸ் விடப்பட்டுள்ளதாம். இப்படியான வரவேற்பு கிடைக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் காணொளி வாயிலாகவே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பேனே என்று தனது விரக்தியை அண்ணாமலை மீது இறக்கி வைத்திருக்கிறாராம் பிரதமர் மோடி. அதனாலேயே அண்ணாமலை அப்படி பேசினார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஆக மோடிக்கு இந்த தமிழக பயணம் மிகப்பெரிய அதிருப்தியை தந்திருக்கிறது. இதை சென்னையை விட்டு கிளம்பும் போது அண்ணாமலையிடம் தெரிவித்தும் இருக்கிறார். இதனால்தான் அண்ணாமலை ஊடகங்களிடம் கொக்கரித்திருக்கிறார் என்கின்றனர் பிஜேபியில் உள்ள நமது சோர்ஸுகள். இன்னும் 2-3 நாட்களுக்கு தன்னை ஊடகங்களின் மத்தியில் பேசுபொருளாக வைத்திருப்பதற்கு சில காரணங்கள் கிடைத்திருக்கிறது என்று ஆழமாக நம்புகிறார் அண்ணாமலை. அதன் அடிப்படையிலேயே மேடையில் ஸ்டாலின் பேசியதை வரிக்கு வரி என்னவென்று நான் அலசி ஆராயப் போகிறேன், பொறுத்திருங்கள் என்று ஊடகவியலாளர்களிடம் சவால் விட்டு சென்றிருக்கிறார். ஆக இன்னும் ஒரு வாரத்திற்கு அண்ணாமலை கொடுக்க போகும் கண்டென்ட்டுகள் மிக வைரலாக பரவும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த சில நாட்களுக்கு
தமிழகத்தில் அரசியல் பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லை என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்.